ஏபிபி நாடு நேயலுக்கு வணக்கம். கோவை சரகை டிஏஜியாக இருந்த விஜயகுமார் துப்பாக்கியால் சுட்டு தற்கொலை செய்து கொண்ட சம்பவம் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. தேனி மாவட்டத்தை சேர்ந்த இவர் கடந்த 2009 ஆண்டு ஐபிஎஸ் தேர்ச்சி பெற்ற, அதனைத் தொடர்ந்து கடலூர், திருவாரூர், நாகப்பட்டினம் உள்ளிட்ட பல்வேறு மாவட்டங்களில் மாவட்ட காவல் கண்காணிப்பாளராக பணியாற்றினார். அதைத் தொடர்ந்து சென்னை அண்ணா நகர் பகுதியில் துணை கமிஷனராக வந்து பதவி வைத்து, இதைத் தொடர்ந்து கடந்த ஜனவரி மாதம் பதவி உயர்வு பெற்று கோவை சரக டிஐஜியாக வந்தார். அவர் வந்து பணியாற்றி வந்தார். இந்த சூழலில் இன்று அவர் வந்து தற்கொலை செய்து கொண்டுள்ளார். கடந்த 6 மாதங்களாக வந்து கோவையில டிஐஜியாக பணியாற்றி வரக்கூடிய அவரது முகாம் அலுவலகம் என்பது கோவை பந்தய சாலை பகுதியில் வந்தா உள்ளது. இந்த முகாம் அலுவலகத்தில் தான் வந்து அவர் தங்கியிருக்கிறார். இந்த சூழலில் இன்று காலை வழக்கம் போல வந்த நடைபயிற்சிக்கு வந்த மேற்கொண்டு வந்த அவர் தனது வேண்டாம் மெய்க்காப்பாளர் வந்து ரவி என்பவருடைய துப்பாக்கியை வாங்கி வந்து தனது அறைக்குள் சென்று துப்பாக்கியால் சுட்டு தற்கொலை வேண்டாம் செய்து கொண்டார். இதனைத் தொடர்ந்து வேண்டாம் அந்த துப்பாக்கி சட்டம் கேட்டு வேண்டாம் மெய்க்காப்பாளர் ரவி காவல்துறை அதிகாரிகளுக்கு வேண்டாம் தகவல் தெரிந்தார். இதையடுத்து விரைந்து வந்த காவல்துறையினரை வந்து பார்க்கும்போது அவர் விஜயகுமார் வந்து தன்னைத்தானே வேண்டாம் துப்பாக்கியால் சுட்டு தற்கொலை செய்து கொண்டிருப்பது வேண்டாம் தெரிய வந்து இதையடுத்து அவரது உடலை கைப்பற்றிய காவல்துறையினர் உடற்கூறு ஆய்வுக்காக கோவை அரசு மருத்துவமனைக்கு வேண்டாம் அனுப்பி வைத்தனர். இதனையடுத்து அவரது உடல் கோவை அரசு மருத்துவமனை உடற்கூறு ஆய்வுக்காக வேண்டாம் வைக்கப்பட்டுள்ளது. இந்த சம்பவம் குறித்து கோவை பந்தய சாலை காவல்துறையினர் வேண்டாம் விசாரணை மேற்கொண்டு வருகிறார். ஒரு காவல்துறை உயர் அதிகாரி என்பதை தற்கொலை செய்து கொண்டிருப்பது ஒரு பெரும் பரபரப்பை வேண்டாம் ஏற்படுத்தியது. இவர் காவல்துறை நடத்திய முதல் கட்ட விசாரணையில வந்தனர் இவரது வந்து தற்கொலைக்கு காரணம் வந்தது மன அழுத்தம் காரணமாக இருக்கிறது என வேண்டாம் கூறப்படுகிறது. என்ன காரணத்தினால் வந்து அவர் தற்கொலை செய்து கொண்டார் என்பது குறித்து காவல்துறையினர் வந்து தொடர்ந்து விசாரணை நடத்தி வருகிறார். ஏதேனும் அழுத்தம் இருந்தது அல்லது குடும்ப பிரச்சனை காரணமா மன அழுத்தத்திற்கான காரணம் என்ன என்பது குறித்து காவல்துறையினர் வந்து விசாரணை நடத்தியது. அதே சமயம் கோவை மாநகர காவல் ஆணையாளர் பாலகிருஷ்ணன் மற்றும் கோவை மண்டல ஐஜி சுதாகர் உள்ளிட்டவர் வந்து நேரில் வந்த சம்பவத்தில் வந்து பார்வையிட்டு ஆய்வு மேற்கு. அதனைத் தொடர்ந்து கோவை அரசு மருத்துவமனையில் வந்தா விஜயகுமார் அவரது உடல் வைக்கப்பட்டது. இதை தொடர்ந்து என்ன பல்வேறு அதிகாரிகள் வந்து அந்த உடலை காத்த வந்து கொண்டு வருகிறார். இந்த சம்பவம் என்பது வந்து கோவையில ஒரு பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது.